ஒரு குருட்டேந்து வித்தையை எப்படி நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு நியாயம் இருக்கு. குரு சுஷ்ரூஷையா வித்யா புஷ்கலேன தனேனவா அதவா வித்யா வித்யா சதுர்த்தி நோபபத்தியதே. இதில் குரு சுஷ்ரூஷையா ஒரு வித்தையை கற்றுக்கிறது, வித்யா உபபத்தியதே வித்தையை கற்றுக்கிறதுங்கிறது குரு சுஷ்ரூஷையா குருவுக்கு சுஷ்ரூஷை செய்வதனால், அல்லது நிறையா பைசாவை கொடுத்து வித்தையை கற்றுக்கலாம், இல்லைன்னா நான் ஒரு வித்தையை கற்றுத்தரேன் நீங்கள் எனக்கு இன்னொன்று கற்றுத்தாங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த மூணு மெத்தடை தாண்டி வேறு எப்படியும் நம்ம வந்து வித்தையை கற்றுக்க முடியாது. சதுர்த்தி நோபபத்தியதே அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது. குருவுக்கு சுஷ்ரூஷை செய்வதனால நம்ம வித்தையை கற்றுக்கலாங்கிறதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் மற்ற ரெண்டுத்துக்கும் இந்த பைசாவை கொடுத்து வித்தையை வாங்கிக்கிறதுக்கோ, இல்லைன்னா ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்து இன்னொரு வித்தையை கற்றுத்தறதோ, இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து காளிதாசனை தான் பார்க்கணும். ஒன்றுக்கு வந்து குமாரசம்பவம், இன்னொன்று வந்து ரகுவம்சம். குமாரசம்பவத்தில் சா ராஜஹம்சைஹி இவ சன்னதாங்கி கதேஷு லீலாஞ்சித விக்ரமேஷு வியனீயத பிரத்யுபதேஷலுப்தைஹி ஆதித்சுபிஹி நூபுர சிஞ்சிதானி. இந்த அன்னபக்ஷிகளுக்கு வந்து இவ காலில் ஒரு சலங்கையை போட்டு நடக்கிறத பார்த்த உடனே அன்னபக்ஷிகளுக்கு அந்த சலங்கை சத்தத்தை கற்றுக்கணும்னு ஆசை வந்துருத்தான். பிரத்யுபதேஷ லுப்தைஹி நூபுர சிஞ்சிதானி ஆதித்சுபிஹி, அந்த நூபுரத்தினுடைய ஒரு கலகல சத்தத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு இந்த ராஜஹம்சங்கள் என்ன பண்ணிது, அந்த பார்வதிக்கு கதி அவளுக்கு வந்து இந்த அன்னபக்ஷி தன்னுடைய நடையை சொல்லி கொடுத்துதான். இப்படி ஒரு வித்தையை சொல்லி கொடுத்து இன்னொரு வித்தையை கத்துண்டது அப்படிங்கிற ஒரு ட்ரேட் ஏற்பட்டது. நான் உனக்கு வந்து சம்ஸ்கிருதம் சொல்லித்தரேன், நீ எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுங்கிற மாதிரி. இதையே ரகுவம்சத்தில் புஷ்கலேன தனேனவா பைசா கொடுத்து கத்துக்கிறதுங்கிறது இருக்கே, அதில் எப்படின்னா உபாத்த வித்யா குரு தட்சிணார்த்தி கௌத்சப் பிரபேதே வரதந்து சிஷ்யான்னு ஆரம்பிக்கிறார். ரகுட்டை வந்து வரதந்தூனுடைய சிஷ்யரான கௌத்சா உபாத்த வித்யா எல்லா வித்தையும் கத்துண்டதுக்கப்புறம் குருவிட்ட வந்து எவ்வளவு தட்சிணை கொடுக்கணும்னு கேட்குறார். வெறும்ன கேட்கல, நிர்பந்த சஞ்சாத ருஷார்த்த கார்ஷ்யம் அச்சிந்தயித்வா குருணா அகமுக்தா வித்தஸ்ய வித்யா பரிசங்கியாமே கோட்டீஹி சதஸ்ரஹ தஷ ச ஆஹர இதி. 4 × 10 கோடி அவர் கேட்டாராம். இது வந்து நிர்பந்தத்தினால ஒரு கோபம் வந்து இவன் திருப்பி திருப்பி நம்மளை படுத்துறானே, எனக்கு தான் ஒன்றும் வாண்டான்னு நான் சொல்லிட்டேனேன்னு குரு சொன்ன பிறகும் கேட்காத இந்த கௌச்சர் வந்து போட்டு படுத்தினத்துனால குரு வந்து சும்மாவான்னு அச்சிந்தயித்வா யோசிக்காத 4 கோடி 40 கோடி வேணும்னு சொல்லிட்டார். அதனால இங்கே வந்து ரகுட்ட வந்து நிற்கிறான். அதுக்கு மேலே கதை போகிறது.